அனைவருக்கும் வணக்கம். நான் கதிரவன், தமிழ் டெக் மீடியா சேனல். இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் வந்து பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிட்காயினோட அனலிஸ்ட்டை பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி டேட்டில் என்ன சுச்சுவேஷனில் இருக்குது, அப்பா அம்மா டவுன் ஆகுமா அப்படின்றது மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஆல்ரெடி வந்து 2-3 டேஸாக வந்து போயிட்டுருக்கேன், அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் அது மாதிரி கிராஜுவலாக வந்துட்டு, அப்படி தான் வந்து உங்களுக்கு கண்டினியூவாக வந்து உங்களுக்கு அப்பில் வந்து போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி ஆனால் வீடியோவில் வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ சில இன்ஃபர்மேஷன் வந்து இன்றைக்கி உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அது என்ன அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் வந்து இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் வந்து பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓவராலாக டவுன் ட்ரெண்ட்லேயே இருந்து அப் ட்ரெண்டு வந்து போகிறதுக்கான அதிகபட்சம் வாய்ப்பு வந்து இருக்குது. ஓகேயா, ஸோ இதை வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த ஒரு லைன் மாதிரி போட்டு காட்டுறேன். ஓகேயா, ஸோ இந்த லைன் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவராலாக வந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்டு வந்து முடிஞ்சிடுச்சு. ஓகேயா, ஸோ முடிஞ்சிட்டு உங்களுக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்டு தான் வந்து இருக்குது. ஓகே ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு மேலே இதெல்லாமே வந்து ரெசிஸ்டண்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டண்ட்டு 41,000 வந்து இருக்குது, பார்த்துக்கோங்க. எக்ஸாக்டாக ஒரு 41,300 இந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. இது வந்து ஆல்ரெடி வந்து நம்ம டவுன் ஆனதுக்கப்புறம் அப் ஆனது. ஓகேயா, அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக போயிட்டு உங்களுக்கு 35,600 இந்த ரேட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து அடுத்த லெவல் அப் ஆனது, டவுன் ஆகிட்டு திருப்பி அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 36,500 வரலாம் வந்திருக்கு. ஓகேயா, ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த ரேஞ்சில் வந்து 40,000 வரலாம் அப் ஆகிட்டு திருப்பி உங்களுக்கு டவுன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப டவுன் ஆனதுனால $28,000 வந்து டவுன் ஆனதுனால மக்களுக்கு வந்து ஒரு பேனிக், ஸோ என்ன இது இவ்வளோ டவுன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட லெவல் வந்து அப் ஆகும் போதே வந்து சேல்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. ஏன்னா நிறைய டவுன் ட்ரெண்ட் ஆகும், டெத் கிராஷ் வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் வந்து மாற்றி மாற்றி போட்டிருந்ததுனால பயத்தில் வந்து ஒரு $36,000 வரும்போது, $35,000 வரும்போது சேல்ஸ் பட்டாங்க, திருப்பியும் வந்து கம்மியாச்சு. உங்களுக்கு இந்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது $28,000 இருக்குது, அதே மாதிரி $30,000 இருக்குது, $32,000 இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து வாங்கிறதுக்கும் வந்து உங்களுக்கு வந்து நிறையவே இருக்காங்க, சப்போர்ட் வந்து நிறையவே இருக்குது. ரொம்ப வந்து அதுக்கு கீழே நிறைய பேர் வந்து சொல்கிற மாதிரி ரொம்ப $25,000 போவோம், $20,000 போகும் அதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது. உங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து கிட்டத்தட்ட 3-4 இடத்துல வந்து உங்களுக்கு ரெடியாக வந்து இருக்குது. சப்போர்ட்டுன்ற சென்ஸ் வந்து வாங்கிறதுக்கு வந்து மக்கள் வந்து கீழே வந்து நிறைய பேர் இருக்காங்க, எப்படா வந்து ரெடியாகும், அதாவது டவுன் ஆகும் வாங்கலாம் அப்படின்ற ஒரு இதில் இருக்காங்க. ஸோ அதுக்கான வாய்ப்புலாம் வந்து கண்டிப்பாக வந்து கிடையாது அப்படின்னா என்னுடைய சஜஷன் இது, தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறது, மற்றவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஓவராலாக டவுன் ட்ரெண்டு வந்துட்டு அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுனில் இது எப்படி ப்ரோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த லைனில் வந்து பாருங்கள், மேக்ஸிமம் வந்து இந்த 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 லைனில் பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு ஒரே ஒரு வாட்டி தான் வந்து $28,000 வந்தது, மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து இந்த ரேஞ்சு தான், அதாவது $31,000 எக்ஸாக்டாக சொல்லணுன்னா $31,000. ஓகேயா, ஸோ அந்த $31,000 அந்த ரேஞ்சு வந்து உங்களுக்கு கீழேருந்து வரும்போது $31,000 வந்து அதே லெவலில் வந்து உங்களுக்கு ஒரு லெவலுக்கு மேலே வந்து கீழே வந்து போகல, ஸோ ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னும் போது என்ன ஆகிடும் அப்படின்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் வந்து அதிகமாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சப்போர்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்குன்னா அது ரெண்டுமே கிட்ட 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 இந்த ஒரு குறிப்பிட்ட லெவலில் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போனா என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல வரலோ உங்களுக்கு இந்த உதாரணத்துக்கு லாஸ்ட் டைம் வந்து $35,000 வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ட் இருந்தது, அதாவது இந்த இடத்துலையே வந்து அப் ஆகிட்டு டவுன் ஆகிடுச்சு, திருப்பி வந்து $33,000 திருப்பி அப் ஆகுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகிட்டு என்ன ஆகும்னா, ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய பேர் சேல் டார்கெட் பண்ணுறதுக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி கம்மியாகி கம்மியாகி அதிகமாகிட்டு வர்றது காரணம் என்னென்னா, ஸோ இப்போ இங்கே வாங்குறாங்க இந்த இடத்துல சேல்ஸ் பண்ணுறாங்க, ஸோ ஒரு ஃபஸ்ட்டு சான்ஸு, செகண்ட் சான்ஸு, தேர்ட் சான்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் லாஸ்ட்டில் இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு வாட்டி சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க, அடுத்த வாட்டி ஒரு வேளை இந்த இடத்துல சேல்ஸ் பண்ணாதவங்க என்ன நினைப்பாங்க, ஓ இன்னும் அதிகமானால் பரவாயில்ல, அந்த இடத்துல சேல்ஸ் பண்ணும்போது $35,000 வரும்போது சேல்ஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் திருப்பி கம்மியாக இருக்கும்போது வாங்குறாங்க, திருப்பி வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி கிட்ட கிட்ட உங்களுக்கு வரும்போது ஒரு குறிப்பிட்ட லெவலில் என்ன ஆகும்னா
உங்களுக்கு பை அதாவது சப்போர்ட்டும் ரெசிஸ்டண்ட்டும் கிட்ட ஒரே லெவல் கிட்ட வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதில் இருந்து இப்படி வந்து நான் ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அப் ட்ரெண்ட் ஆகும். ஓகேயா? ஸோ எப்போ வந்து உங்களுக்கு ஒன்ஸ் வந்து இந்த 41,000 டாலர் தாண்டுதோ, ஏன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ரெசிஸ்டண்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து நமக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 36,000 டாலர் வந்து இப்போ 35 வந்து ஒரு 2 வாரமாக இருக்கா, 36,000 டாலர் போகும். ஸோ 38,000 டாலர் போயிட்டு உங்களுக்கு திருப்பி ஒரு 36,000 டவுன் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதிகமாக அப்படி தான் வந்து அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் 41,000 அப்புறம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ நீங்கள் பயப்படுறது மாதிரி மற்றவங்க நிறைய பேர் வீடியோஸில் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க, 28,000 டாலர், 26,000 டாலர், 24,000 டாலர்லாம் இப்போதைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு 1, 2, 3, 4 இடத்துல வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெசிஸ்டண்ட்டு பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ நமக்கு இப்போ மேலே ஏறுறதுக்கு காரணம், ஏறாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 35,000 டாலர் வரும்போது சேல் டார்கெட்டிங்க நிறையா பேர் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல சேல் டார்கெட் நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. ஸோ அதனாலேயே பக்கத்து பக்கத்துலேயே போட்டுருக்கிறதுனால தான் அது செல் டார்கெட் வந்து பை டார்கெட்டோட அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அதை வந்து கிராஷ் பண்ணி போக முடியல. ஸோ ஓரளவுக்கு சேல்ஸ் ஆகிட்டு திருப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் போது நிறைய பேர் அப்படியே பேனிக் செல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் வந்து உங்களுக்கு கண்டினியூவாக அந்த மாதிரி டவுன் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி கீழேயும் வாங்குறவங்க வந்து உங்களுக்கு அதிகமாகிட்டு தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 30,000 டாலரில் வாங்கினாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, 30,000 டாலர் எப்போ வரும் எப்போ வரும்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வரலையா, சரி 35,000 டாலர், 31,000 டாலர் வாங்கிறதுக்கு நிறைய பேர் போட்டிருப்பாங்க, அதையும் ரீச் ஆகலையா, ஓகே இப்போ 32,000 டாலர் நம்ம போடுவோம்னு சொல்லிட்டு இந்த 32,000 டாலர் வரும்போது உங்களுக்கு அப் ஆகுதுன்னா அடுத்த லெவல் வந்து உங்களுக்கு டவுன் ஆகும்போது உங்களுக்கு 33,000 டாலர் ஆச்சு பாருங்கள். அதாவது இந்த இடத்துக்கு வந்து நிறைய பேர் வாங்கிறதுக்கு அதிகமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ கொஞ்சம் வந்து அதிகமான வேல்யூ 33,000 டாலர் வந்தால் நம்ம வந்து வாங்கலன்னு சொல்லி போடுறோம்னா இது வந்து உங்களுக்கு அப்படியே அப்பாவும். ஸோ உங்களுக்கு இப்போ 33 ஆல்ரெடி ரீச் ஆச்சு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 34,000 கீழே வந்ததுனாலே உங்களுக்கு அப் ட்ரெண்ட் பை ஆகிடும். ஏன்னா நிறைய பேர் வந்து இங்கே வாங்கிறதுக்கு அதிகமாக இருப்பாங்க. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆக உங்களுக்கு இந்த சப்போர்ட் லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திட்டே வருவாங்க. அப்போ அதிகப்படுத்திட்டே வரும்போது என்ன ஆகிடும்னா ஒரு டைமில் வந்து உங்களுக்கு இங்கே உங்களுக்கு ரெசிஸ்டண்ட் இருக்குது பார்த்திங்களா, ரெசிஸ்டண்ட்டோட பை பண்ணுறது அதாவது சேல் பண்ணுறதோட பை பண்ணுறவங்களோட லெவல் வந்து அதிகமாக ஆகிடும். ஸோ அப்படி அதிகமாக ஆகும்போது என்ன ஆகுனா ரேட் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும். ஓகேயா? ஸோ அப்போ நமக்கு என்னென்னா பிட்காயினோட ரேட் வந்து இப்போ கிட்டத்தட்ட நமக்கு 2 மடங்கு வந்து கம்மியாக இருக்குது ஓவராலாக பார்க்கும்போது, சரிங்களா? ஸோ அதர் காயின்ஸ் ஆல்ட் காயின்ஸ் பார்த்திங்கன்னா 3 மடங்கு வந்து டவுனில் இருக்குது. அதனால் இப்போ பிட்காயினோட ரேட் உங்களுக்கு வந்து ஒரு 10% ஆயிடுச்சுன்னா ஆல்ட் காயினோட ரேட் உங்களுக்கு 20% 30% அப்படின்றது மாதிரி ரேட் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும். இப்போ பெரிய லெவலில் வந்து ஒரு க்ரோத் வரும். இவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் நாள் தான், அதிகபட்சம் 1 வாரம். ஓகே, நான் 2 வாரம் சொல்லியிருந்தேன், எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 வாரத்தில் வந்து ஒரு நல்ல ஹைக் வரதுக்கு அதிக வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, மேபி அக்யூரேட்டாக 100% இல்லைனாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு சப்போர்ட்டாக கண்டிப்பாக இருக்கும், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் வந்து தேவையில்லாமல் பயந்து போயிட்டு சேல்ஸ் பண்ணுற மாதிரிலாம் எதுவும் பண்ணுறது, இந்த டைமில் சேல்ஸ் பண்ணிங்கன்னா எதுக்கிட்ட சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஓகேயா? ஸோ இங்கே நல்ல நான் இப்போ அதில் டீட்டெயில்ஸ் சொல்கிற பாருங்கள். இப்போ அதிகமான டிஃப்ரென்ஸிலிருந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து 35,000, அதுக்கப்புறம் இங்கே வந்து 30,000 வரலும் டவுன் ஆகிடுச்சு வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அடுத்து வந்து உங்களுக்கு டவுன் வந்து உங்களுக்கு 32,000 டாலர்லேயே வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 33,000, அடுத்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ட் 34,000. ஸோ இதுக்கப்புறமும் வந்து ரொம்ப டவுன் ஆகாது. ஸோ வாங்குறதுக்கு தான் அதிகமாக இருப்பாங்க. ஸோ நான் சொன்னது மாதிரி உங்களுக்கு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேயா? கண்டிப்பாக ஆகும். ஸோ இப்போ எவ்வளோ நாள் நீங்கள் வந்து வெயிட் பண்ணியிருந்தீங்களோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல காலம் வரப்போகுது அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். ஸோ இவ்வளோ நாள் வந்து பொறுமையாக வந்து வெயிட் பண்ணி பார்த்தவங்க எல்லாருமே அந்த பெனிஃபிட் வந்து கண்டிப்பாக வந்து அடைவாங்க. ஓகேயா? ஸோ பொறுமையாக இருந்தால் நல்ல ப்ராஃபிட் இருக்குது கிரிப்டோ கரன்சியை பொறுத்தவரையிலும். அது கரெக்டான நாலேஜு, கரெக்டான ப்ராப்பரான கைடன்ஸோடு நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா பெரிய லெவலில் வந்து சக்ஸஸ் வந்து ஆகலாம். ஓகேயா? இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை நான் சொன்ன டவுட்டில் ஏதாவது சந்தேகம் இருக்கா, இல்லை இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டும் தான். ஓகேங்களா? ஸோ என்னுடைய நான் ஒரு 3 மாதமாக ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அதை ஒரு அனலைசிஸ் பார்க்குறேன். ஸோ அதனால் வந்து இப்படி தான் இருக்கணும், இப்படி போகிறதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது தான். ஓகேயா? ஸோ எப்பயுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், பாசிட்டிவாகவே நடக்கும். நெகட்டிவாக திங்க் பண்ணிங்கன்னா நெகட்டிவாக தான் நடக்கும். அதனால் வந்து பி பாசிட்டிவாக இருங்க அப்படின்னு நான் வந்து சொல்வேன். ஓகேயா? இன்கேஸ் கம்மியானாலும் என்ன, 1 நாள் 2 நாள் லேட் ஆகும், கண்டிப்பாக 1 நாள் வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.